ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதாவது பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸும் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்க்கும் என்னால் வந்து வேரியேஷன் பண்ணவே முடியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள், ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு, அதாவது பீரியட்ஸுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருந்தது, ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் எப்படி இருந்தது, நான் எப்படி ப்ரெக்னென்சின்னு கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பீரியட்ஸ்னால் வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வயிறு வலி வந்தாலே வந்து நம்ம பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிடுறோம். ஸோ பட் அப்படி கிடையாது. ஸோ வந்து ஸ்டொமக் பெயினுக்கு வந்து பீரியட்ஸ்க்கு வேறு மாதிரியான ஸ்டொமக் பெயின் இருக்கும், ப்ரெக்னென்சிக்கு வேறு மாதிரியான ஸ்டொமக் பெயின் இருக்கும். அதே தான் வந்து பேக் பெயினும் சரி. சில பேர்த்துக்கு பீரியட்னால் ரொம்ப பேக் பெயின் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கிராம்பிங் உங்களுக்கு இருக்கும்னா, அடி வயிறு வந்து ரொம்ப வலிச்சா அது வந்து பீரியடுக்கான ஒரு பெயின். முதுகு தண்டுலேருந்து இடுப்போட சேர்த்து மேவயிறோட சேர்த்து வலிச்சா, மேவயிறு எல்லாருக்கும் வலிக்காது, ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வலிக்க வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா முதுகோட இடுப்போட சேர்த்து வலிக்கும். ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஸோ வலிக்குது, ஸோ நம்ம பீரியட் ஆக போகிற மாட்டுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு கேர்ள் பேபிக்கு நடந்துச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கேர்ள் பேபி ஃபஸ்ட் பேபின்றனால எனக்கு இந்த சிம்டம்ஸ் பற்றிலாம் தெரியாது. ஸோ நான் வந்து எனக்கு 2 மந்த் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பேக் பெயினாக இருக்குது, இடுப்புலாம் வலிக்குது, வயிறுலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொன்னால், ஆக்சுவலாக வயிறு வலிக்கலை, டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா முதுகெல்லாம் வலிக்கிறனால. சரி ஓகே, நான் ஆயிடுவேன், இந்த மாதமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாட்ட ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் அப்படி கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து முதுகு வலிக்குதா, முதுகோட இடுப்பு வலிக்குதான்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பெயின் இருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து இது ப்ரெக்னென்சி பெயின் தான், பீரியட் பெயின் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் டிச்சார்ஜ் வந்து இது வந்து பீரியட் அப்பவும் இருக்கும், ப்ரெக்னென்சி அப்பவும் இருக்கும். எந்த மாதிரியான வேரியன்ட் கண்டுபிடிக்கணும்னா, உங்களுக்கு வந்து பீரியட் டேட் ஆகியும், அதாவது பீரியட் டேட் இப்போ ஒரு 5th date உங்களுக்கு பீரியட் டேட்டுன்னு வச்சுக்கோங்களே, அந்த பீரியட் டேட்டு 5th date ஆகியும் உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் டிச்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது கட்டாயம் வந்து ப்ரெக்னென்சி தான். நீங்கள் வந்து பீரியட் ஆக போகிறதுக்கான ஒயிட் டிச்சார்ஜ்னு நினச்சின வேணாம். அதோட கலர் பார்த்தீங்கன்னா பால் கலரில் இருக்கும், மில்கி ஒயிட் கலர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பால் கலரில் வந்து மில்க் கலரில் வந்து ஒயிட் டிச்சார்ஜ் இருந்தாலே அது வந்து ப்ரெக்னென்சி தான். ஸோ அது டிஃப்ரெண்ட் தெரியும். சில பேர்த்துக்கு ஒரு மாதிரி சந்தன கலர் மாதிரி கூட இருக்கும், அதுவும் இருந்தாலும் வந்து சாண்டல் கலரில் இருந்தாலும் வந்து அது ப்ரெக்னென்சிக்கான ஒயிட் டிச்சார்ஜ் தான். ஸோ ஒயிட் டிச்சார்ஜ் ஆகுது, பீரியட் ஆக போகிறோம் அப்படி சொல்லி நீங்கள் நினச்சிட வேணாம். உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த மாதவிடாய் தேதிக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த ஒயிட் டிச்சார்ஜ் வந்து ஸ்டாப் ஆகிடும் இதே பீரியடாக இருந்தால். ஆனால் வந்து ப்ரெக்னென்சியாக இருந்தால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைம்லே வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் டிச்சார்ஜ் ஆகும். ஸோ அதை வச்சே நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து ப்ரெக்னென்சியோட ஒயிட் டிச்சார்ஜ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இது உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நாசியா, ஐ மீன் ஒமட்டிங் ஃபீலிங், அதாவது ஒமட்டுற மாதிரி இருக்குது, அதாவது லூஸ் மோஷன் கூட வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து லூஸ் மோஷன் போக வாய்ப்பு இருக்குது. லூஸ் மோஷன்னா ரொம்ப லூஸ் மோஷன் கிடையாது, சும்மா லைட்டாக போகிறதுக்கான, நம்மளுக்கே தெரியும் ஏன்னா நார்மலாக போகிறத விட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒமட்டி அதாவது வாமிட் நல்லா வராமல் நல்லா ஒமட்டிட்டே இருக்குது அப்படின்னாலும் வந்து இது வந்து ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான். அட் தி சேம் டைம் சில பேர்த்துக்கு வந்து பீரியட் ஆனால் கூட வாமிட் வரும், ஆனால் அந்த வாமிட்டிங்க்கும் இந்த நாசியா ஃபீலிங்க்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது பார்த்திங்கன்னா நல்லாவே வலித்து வந்து வாந்தி வந்துடும், ஆனால் இது வந்து வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். வாமிட் வர மாதிரி வந்து ஃபீல் ஆனால் அது வந்து ப்ரெக்னென்சி தான். ஆனால் நல்லாவே அடிவேறு வலித்து வாமிட் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பீரியட்ஸு. ஸோ நீங்கள் ஈஸியாக வேரி பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ப்ளட் ஸ்பாட்டிங் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு, எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் டிச்சார்ஜ் இருந்தது, நல்லா ரெட் கலரில் இல்லை. உங்களுக்கு வந்து ரெட் கலரில் இருந்ததுனாலே வந்து பியூர் ரெட் கலரில் இருந்ததுனாலே அது வந்து பீரியட் தான். சில பேர்த்துக்கு ப்ரௌனிஷ் ப்ளஸ் ரெட்டும் கலந்த மாதிரியும் இருக்கும். ஸோ நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறது
வந்து ரொம்பவே கஷ்டம். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திக்கு ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா அது வந்து கட்டாயம் ப்ரெக்னன்சி தான். ஏன்னா நான் அடித்து சொல்லுவேன், என் பேபி என் கேர்ள் பேபிக்கு வந்து எனக்கு பிளட் ஸ்பாட்டிங் இருந்துச்சு, நான் கூட பீரியட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல, மூணு நாள் இருந்துச்சு, நம்பவே மாட்டீங்க நீங்கள், மூணு நாள் இருந்தது. நான் பேட் கூட சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ வந்து மூணு நாள் ப்ளீடிங் ஆகி மறுபடியும் எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் ப்ரெக்னென்ட்டு. ஸோ வந்து நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வந்து பிளட் ஸ்பாட்டிங் இருக்கிறப்ப ஒரு சில உடம்பு வாகுக்கு வரும், லாஸ்ட் மந்த்து தங்கியிருந்தது வெளியில் வரும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன்ஸு, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அந்த பிளட் ஸ்பாட்டிங் ஸ்டாப் ஆகி பேபி வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிளட் ஸ்பாட்டிங் ஆகுது, நம்ம பீரியட் தான் ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேணாம். கொஞ்சம் நல்லா மைனூட்டாக வாட்ச் பண்ணி அதோட கலர் வேரியன்ட் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது பெஸ்ட்டு. இல்லை உங்களுக்கு கலர் வேரி பண்ண முடியல அப்படின்னாலே இந்த கிராம்பிங் பெயின் சொன்னேன்ல, இடுப்பு முதுகோடு சேர்த்து வலி, இந்த நாசியா ஃபீலிங்கு, ஒயிட்டிச்சார்ஜ் எல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஈஸியாக புரியும். இன்கேஸ் புரியலனா நீங்கள் வந்து தாராளமாக ஹாஸ்பிட்டல் போயிடுங்க, தப்பே கிடையாது. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பேபி இல்லைன்னு சொல்லட்டும், ஓகே. நீங்களா பேபி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைய வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா நானும் ஹாஸ்பிட்டல் போவேணான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறமேலே எனக்காக ஒரு தோணுச்சு, சரி போய் தான் பார்ப்போமே, கார்டுலேயும் வந்து நெகட்டிவ்னு வருது, ப்ளீடிங்கும் ஆயிடுச்சு, டைமும் முடிஞ்சிருச்சு, நம்ம எதை வச்சு வந்து குழந்தை இருக்குன்னு சொல்லி நம்புறது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். இருந்தாலும் வந்து நம்ம போய் ஒரு மனசு திருப்திக்காவது போய் பார்க்கலாம் அப்படின்றப்ப அவங்க இதய துடிப்பு இருக்குன்னு சொல்கிறப்ப எனக்கு அந்த ஒரு ஃபீல், நான் சொல்கிறப்பே உங்களால் எவ்வளோ உணர முடியுதுன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஸோ நீங்கள் வயிற்றில் உள்ள குழந்தைய தயவு செஞ்சு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பீரியட் டைமில் இருக்க வாய்ப்பே இல்லை, ப்ரெக்னென்சி டைமில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். யூரின் தாங்க மெயின் 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 ஃபஸ்ட்டு வந்து சிம்டம்ஸு, யூரின் தாங்க. உங்களுக்கு அடிக்கடி யூரின் போணுச்சுனாலே நீங்கள் ப்ரெக்னென்ட் தான், ப்ரெக்னென்ட் தான். ஸோ வந்து இல்லை எனக்கு வந்து இது மாதிரி ஒரு பத்து நாள் தள்ளி போணுச்சு, நல்லா யூரின் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறமேல யூரின் போகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு, கார்டுலேயும் நெகட்டிவ் தான் வருது, ஸோ வந்து பீரியடும் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 50% வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், சரி இல்லை பேபி இல்லைன்ட்டு. இருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது பெஸ்ட்டு. யூரின் ஒரு நாளைக்கு வந்து நார்மல் பாடி வந்து ஒரு 10 times வைங்க, 10 times பாத்ரூம் போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு அது அப்படியே 3x, 2x இருக்கும். ஒவ்வொரு பாடியை பொறுத்து கண்டிப்பாக உங்களால் நல்லாவே உணர முடியும், உடனே உடனே யூரின் வரும். ஸோ நீங்கள் இதை வச்சு ஈஸியாக வந்து ப்ரெக்னென்சின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் காட்டிலும் வந்து நீங்கள் கார்டு போட்டு செக் பண்ணலாம், கார்டில் நெகட்டிவ்னு வந்தாலும் உங்களுக்கு குழந்தை இருக்கும். ஏன்னா எனக்கு இருந்துச்சு, அதனால தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க ஹாஸ்பிட்டல் போங்கன்ட்டு நான் மறுபடியும் அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து கார்டை வச்சியோ இல்லை பீரியட் ஆகிறத வச்சோ ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. டாக்டர் போயிட்டு ஸ்கேன் பண்ணி வெஜினால் வச்சு ஸ்கேன் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்ட்டு உண்மையானது தெரியும். ஒரு சில டாக்டர் வந்து கார்டு வச்சு செக் பண்ணிகிட்டே வந்து உங்களுக்கு பீரியட் ஆகிற மாதிரி டேப்லெட் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்களும் கேளுங்கள், நீங்களே கேட்டுக்கோங்க, இது மாதிரி வெஜினால் வச்சு செக் பண்ணி பார்த்துருங்க, எனக்கு சிம்டம்ஸ்லாம் இருக்குது, எதுக்கும் ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க மேடம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு 300 கேட்பாங்க, செக் பண்ணுறதுக்கு 150 தான், இன்னும் கொஞ்சம் சிட்டியாக இருந்தால் ஒரு 300 கேட்பாங்க, அவ்வளோதான், போனால் போயிட்டு போகுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு பேபி இருக்கா இல்லையான்றது தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியணும். ஸோ நீங்கள் பேபி இருக்கிறதோட்டு அது தெரியாமல் நீங்கள் பீரியட் ஆகிற டேப்லெட் சாப்பிட்டு நீங்களே உங்கள் பேபியை வந்து இது பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து 3 வெயிட் பண்ணாங்களாம், 3 கழித்து கடைசியில் பாசிட்டிவ் குழந்தை இருக்குது உங்கள் வயிற்றுலன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலில் பீரியட் ஆகிற டேப்லெட்லாம் கொடுத்துட்டாங்களாம், பட் அவங்க அம்மா வந்து போடாத எனக்கு என்னமோ மனசில் இருக்குன்னா படுதுன்னு சொல்லிட்டு பீரியட் ஆகிற டேப்லெட்டே போட கிடையாது, அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. 3 கழித்து வேற ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்கும் பொழுது வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே பீரியட் ஆன டேப்லெட் போட்டிருந்தா என்ன ஆகுறது, நம்மளே நம்ம பேபியை அழிச்சிக்கிற மாதிரி தானே. ஸோ கிளியராக தெளிவாக முடிவு எடுங்க, ஒரு டைமுக்கு 4 கிளியராக யோசிச்சு வந்து டேப்லெட் சாப்பிடுங்க, உங்கள் பேபியை நீங்கள் தான் சேவ் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து பாசிட்டிவ்னு வரணும், உங்களுக்கு குழந்தை இருக்கும், சீக்கிரம் நீங்கள் அம்மாவை ஆகிடுவீங்க, நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.